ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலருக்கு தீங்கு விளைவிக்கும். போய் சுட்டுட்டு வாடா. டேய் மச்சான், சுட்டுட்டீண்டா, என்னடா பண்றது? டேய் டேய் டேய், ரொம்ப பயமா இருக்குடா, என்னடா பண்றது? பேசாம ஓடிடலாம்டா. டேய் மச்சான், சுட்டதே ஏறா. ம், சரிடா, இந்தாடா மச்சான். ஒரு சின்ன விஷயத்தையும் சீரியஸாக செய்கிறதாங்க அவங்க வழக்கமே. அதே போல் அவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆக போகிறது இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஏண்டா அரி சோகமாக வர? ஒன்றும் இல்லை உர்றா. ஏண்டா மச்சான், எங்கள் வீட்டில் அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறேன். தெரியலடா, எங்கள் வீட்லேயும் அப்படி தாண்டா சொல்கிறாங்க. ஹாய்டா மச்சான், இவன் ஏண்டா சோகமாக இருக்கான்?
தெரியலடா. சரிவா போலாம். ஏன்டா அமைதியா வரான்? தெரியல மச்சான், ஆனா உன் கூடயும் இவன் கூடயும் எங்க வீட்டுல சேரவனான்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல ஏதாண்டா சொன்னாங்க? உங்க வீட்லயும் அதான் சொன்னாங்களாடா. சரிவா மச்சான் போலாம். ஒருவேளை உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் பிரச்சனையா இருக்குமோ? எதுக்குனே தெரியல. டே, உனக்கு என்னடா பிரச்சனை சொல்றா? தம்பி, ஒரு கதை சொல்றேன் கேக்குறியா? உங்க வாய் ப்ரோ, இஷ்டமே நீ கொடுத்துங்க. My life journey palla paada mari mutta sandala vande nikka pa naaludum paatha kanniru varala thannila madakkira thavichan karaya thediya thaniya manam aadiya nenjo maruthu pone kallanu valatha naandaaliya deva daasa mariya polamba uttittiya yan ponmane சொல்லுவ கண்ணகி தேவிய போல சிரிப்பா அந்த சாமி புள்ள கல கொண்டு கும்பிட விட்டுடுவா அவ எழு ஜென்மத்திலும் தேவத தங்கம் எனக்கு பிறந்த தரக அந்த வானில் சொல்லிக்கும் மீன் கூட கதைக்கும் என் கதை தங்கல சரிகமசா பெட்டர்மா. இவன் தாங்க மனோஜ், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான். இவனை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் கோவக்காரன், பட் ஆனால் ரொம்ப நல்லவன். போயிட்டு வரமா. இது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். டே குணா, வேன் பெச்சாடா? தெரியலடா, இன்னைக்கு லேட்டாக இருந்துச்சிட்டேன்டா. நான் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஹரியை பார்த்த? உனக்கு அந்த ஹரியை பார்த்தியாடா? அவனை பத்தி ஏன்டா என்கிட்ட பேசுடா? உர்றா உர்றா, ஏன்டா அவ்வளோ கோவப்படுற? இவ்வளோ கோவப்படுறான்?
மா பெட்டாரம்மா. இவன் தாங்க ஹரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். இவனுக்கு அடிதடினாவே ஆகாது, பட் ஆனால் ரொம்ப நல்லவன். மனோஜ், நீயாவது ஹரிக்கிட்ட பேசலாம்லடா. இனி என்னடா வந்து பேச சொல்றா? டேய் என்னடா சொன்னா? டேய் என்னடா சொல்றா? ஒண்ணு இல்லடா. என்ன ஏண்டா பிடிக்கிறா? இல்லாதப்ப அவன் என்ன பண்ணா? நான் என்ன வேணா பண்ணேன் தெரியாம தான் பண்ணா. டேய் ஒண்ணு இல்ல புடுறா, ஏன்டா ஸ்கூல் போறாக்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னதாங்க நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். நம்ம ஹரி ஒரு வாரமா அந்த ஏரியாக்கு புதுசா குடி வந்த பொண்ணை ஒன் சீரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. ஹரி குணா கிட்ட அந்த பொண்ணை பற்றி புலம்பாத நாளே இல்லைங்க. ஒரு நாள் குணா ஹரி கிட்ட நீ இந்த பொண்ணை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்காம ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு லவ்வை சொல்கிறான்னு சொல்ல, இவனும் கான்ஃபிடண்ட்டாக அந்த பொண்ணுக்கிட்ட லவ்வை சொல்ல லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு இவனுக்கு ஓகே சொல்லிச்சு. இவனும் சந்தோஷத்தில் தலைகால் தெரியாமல் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கே நினைக்காதீங்க, இதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஒரு நாள் மனோஜ் குணா கிட்ட வந்து நம்ம ஏரியாவுக்கு புதுசாக குடி வந்த பொண்ணை நான் சின்சியராக லவ் பண்ணுறேன்டான்னு சொல்ல, உடனே நம்ம குணாக்கு ஒரே ஷாக்குங்க. மறுநாள் மனோஜ் அந்த பொண்ணுக்கிட்ட தன்னோட காதலை சொல்ல, அந்த பொண்ணு உடனே ஐயோ நான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹரியை லவ் பண்ணுறேங்கன்னு சொல்ல, இதை மனோஜால் ஏற்றுக்க முடியாமல், இல்லைங்க ஹரி ரெண்டு வருஷமாக ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறான், கூடிய சீக்கிரமும் அவன் கல்யாணம் பண்ணிடுவான்னு மிகப்பெரிய ஒரு பொய்யை சொன்னாங்க. மறுநாள் ஹரிக்கு இந்த விஷயம் தெரிய வர உடனே அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்னை நம்புன்னு சொல்லி கெஞ்சினாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் ஹரிக்கும் அப்போலேருந்தே மனோஜ் ஹரியும் பேசிக்கிறது இல்லைங்க. அவனை பழிவாங்கணும்னு துடித்தான். அப்போலேருந்து அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோவா பேசிக்கிறது இல்லை. இது பத்தாதுன்னு இடையில இன்னொருத்தன் சேகர், ஹரியோட சித்தப்பா. ஹலோ. சரி பை அண்ணா. யாரா? நம்ம ஜாதிக்கார பையில பிடிச்சி வேற ஜாதிக்கார பைய அடிச்சு போட்டாங்க. என்னடா சொல்கிற? நம்ம தெருவு பயிலெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அவங்கள போய் அங்கே என்னன்னு பார்க்க சொல்லு. இல்லைண்ணே, அவன் நம்ம ஜாதிக்கார பையில பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. என்னடா சொல்கிற? நீங்கள் என்ன போ போய் அங்கே என்னன்னு பாரு. வாடா. இவர் தாங்க சேகர், ஹரியோட சித்தப்பா. இவர் தான் ஜாதி பசங்களுக்காக என்ன வேணால் செய்வார், யாரை வேணால் கொல்லுவார். மனோஜை பழி வாங்குறோம்னு நினப்பில் ஹரி செஞ்ச மிகப்பெரிய தப்பு இதுதான். என்னடா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை மச்சான், ரொம்ப போர் அடிக்குது. யாரா அமுழ்ப்போமா? வம்புழுக்க போறியா? யாரா வம்புழுக்க போற? இல்லடா சும்மாதான். மனோஜ் அம்புழுப்போமா? மனோஜயா? அவனை ஏன்டா வம்புழுக்க போற? எல்லாம் டைம் பாஸ் தான்டா. டைம் பாஸா? வேணாண்டா, பெரிய பிரச்சனை மாட்டிக்காதடா. விடுடா, பார்த்துக்கலாம். என்ன பண்ண போற? ஏய் இப்போ பாரு டேய். என்னடா பண்ண போற? பார்க்க தானே போற ஹரியோட அத்தட்ட. மனோஜ்
மச்சான், பேர் கேட்குறான், என்ன பேர் போடலாம்? அதான் அந்த ஐடியில் திவ்யான்னு போட்டிருக்கேடா, அதே போடு. நீ வேணா பாரு, இதெல்லாம் நம்ப மாட்டான். இனி விடவே மாட்டேன், உன்ன விடவே மாட்டேன், உன்ன பிடிச்சுக்கிட்டேன், டைட்டா பிடிச்சுக்கிட்டேன், இனி விடவே மாட்டேன், உன்ன விடவே மாட்டேன். ஊரே அவளை பார்த்தா, அவ என்ன மட்டும் பார்த்தா, சொன்னாலும் நம்ப மாட்டா, அவ தாண்டா நம்பர் கேட்டா, பசங்க சீனை போட்டா, அவ கண்டுக்கவே மாட்டா, கூட பேச்ச போட்ட நான் என்ன அவ்வளோ ஸ்மார்ட்டா. யாரா அது? நம்ம ஹரிமா இருக்கு. ஆமாண்ண, நம்ம தம்பி தானே. அது யாரா பக்கத்தில் உட்காந்துருக்கு? அது நம்ம பக்கத்து இருப்பாயண்ண. அவன் எப்படி நம்ம பையலோட சேர விட்டீங்க? இல்லைண்ணே, அதுக்கு அந்த பயில கூப்பிடு, ரெண்டு தட்டு தட்டி விடுவோம். சரிண்ணே. தம்பி அண்ணன் கூப்பிட்டாரு, வாப்பா. யாருண்ண? வாப்பா சொல்றேன். கூப்பிடுறான் வாப்பா. யாருன்னு சொல்லுங்கண்ணே. அட வாப்பா சொல்றேன். எங்கண்ணே கூப்பிடுறான்? வாப்பா. யாருன்னு சொல்லுங்க. உன் ஃப்ரெண்ட் அது கூட இல்லை, நீ பேசக்கூடாதுப்பா. எதுக்குண்ணே பேசக்கூடாதுன்னா? பேசக்கூடாதுப்பா. நீ விளாடாதீங்கண்ணே. எது விளாட்றண்ணா? என்ன அடிக்கிறீங்க என்ன? பெரிய எடுத்து பையன் மேலே கை வைக்காம பேச. எது பெரிய எடுத்து பையனா? என்ன கொம்பா முளைச்சிருக்கு? ஏய், நீ வேற ஜாதிக்கார பையன், எங்கள் பையலோட சேர்ந்தா சாவடிச்சிடும்டா உன்னா. என்னண்ணே ஜாதி பற்றிலாம் பேசுறீங்க? அப்படி தாண்டா பேசுவேன், என்னடா பண்ணுவ? என்னடா மறைக்கிற? 18 வருஷம் நட்புடா, பிரிக்க பார்க்குறியா? விடுங்கடா, நாளைக்கு அந்த பையலோட கைக்கெல்லாம் உடச்சி விடுங்கடா. Thank you.
கட்ட தூங்கு தூக்கு தக்க நீ கட்ட தக்க தரும் ததீங்கு பிரக ததீங்கு தா ரட தக்க தூங்கு தக்க தா தக்க 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 எங்க பயலோட சேராதனா சேருவியா? ஏலே எந்திரிலே, அங்க ஒருத்த குணா போட்டு அடிக்கிறாளே. யாரா குணாவா? என்னடா சிரிக்கிற, கொஞ்சம் அங்க பாருடா. போய் என்னன்னு பாரு. என்னடா தம்பி ஒதுங்கி போடா. என்னண்ணே நம்ம தம்பி இப்படி பண்ணி பிடிச்சி. மனோஜே மனோஜே என்னடா வாடா குணாவே பார்த்துட்டு வரலாம். வேற வண்டியில என் வேறுவான் என் டைம் சைக்கிள் இருக்கு. ஐயோ என்னடா பஞ்சரா போச்சு இந்த சைக்கிள் வேற. சே இப்ப என்னடா பண்றது? வாடா வந்து உட்காரு. வேற இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணுடா. இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணா? டேய் அந்த பொண்ணு பேர் என்னடா? திவ்யா. நம்ம பொண்ணு திவ்யா. உட்காந்துருக்கான் பாரு அந்த பொண்ணு. டேய் ஹரி, டேய் என்னடா ஆச்சு? ஒண்ணுதடா, ஒண்ணும் இல்ல. டேய் அந்த பொண்ணு உனக்கு வேணாண்டா. டேய் மச்சான் அந்த பொண்ணு இல்லாடி சத்தியமா செத்துருண்டா. ஐயோ டேய்.
டேய் ஹரி டேய், ஒண்ணுதடா. சரிடா மச்சான், நான் போயிட்டு வரேன்டா. சரிடா. டேய் இப்ப நடா பண்றது? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பேசாம சொல்லிடலாமாடா? இப்ப வேணாடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. இதுக்குடா நீ அன்னைக்கு வரலன்னா ரொம்ப கஷ்டம்டா. என்னடா சொல்ற? அன்னைக்கு நீ தான உன்னை காப்பாத்துன. ஏய் நான் வரலடா. ஏய் என்னடா சொல்ற? என்னன்னே நம்ம தம்பி இப்படி பண்ணி குடிச்சி வந்தவன் உன்னை தம்பியே இல்லடா.